பேரட்சசி ஆடை அடுத்ததோ பயணச்சலன் எவ்வளவு நானு அடுத்தது பிற செலவுகள் எவ்வளவு எண்ணூறு மருத்துவம் மருத்துவம் அடுத்ததோ எண்ணூறு அடிப்படையில
எண்ணிக்கையை பொறுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த உயரத்தின் அளவுகளை நம்ம ஃபர்ஸ்ட் அடையாளப்படுத்தலாம். இப்ப எல்லாருக்கும் வரைக்க முடியுமா? உங்களோட டெக்ஸ்ட் புக்ல ரெண்டு கணக்குகள் இருக்கு, செவ்வக வரைபடம் வரைவதற்கான ரெண்டு கணக்குகள் இருக்கிறது. அது நீங்க என்ன செய்யணும், வரைந்து டீச்சர்ஸுக்கு அனுப்பி கொடுக்கணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நீங்க நம்ம செவ்வக படங்கள் வரைச்சோம் இல்லையா, பார் கிராஃப் நம்ம வரைஞ்சோம். எப்படி வரையணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிச்சு உங்களுக்கு? எல்லாரும் வரைவீங்களா? சரி, அப்ப நம்ம அந்த செவ்வக படங்கள் வரையும்போது நீங்க கவனிக்க வேண்டிய ரெண்டே விஷயங்கள் தான், இந்த கோடுகள் ரெண்டும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கணும், செங்குத்தாக இருக்கணும். பின்ன எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை நீங்க என்ன செய்யணும், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், வரையணும். உங்களோட ஸ்கேல்ல ஒரு சென்டிமீட்டர்லயும் ஒரு புள்ளி வைத்து அடையாளப்படுத்திட்டு வேணா நீங்க என்ன செய்யணும், இந்த செவ்வக படம் வரையணும். அப்ப புஸ்தகத்துல இருக்கக்கூடிய படங்களை நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஹோம்வொர்க் ரெண்டையும் செய்து நீங்க என்ன செய்யணும், டீச்சர்ஸ்க்கு அனுப்பி கொடுக்கணும். ஏதாவது சந்தேகம் நான் கேட்கணும். அடுத்து இரட்டை செவ்வகம் வரைவது எப்படி அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.